இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம வந்து அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்களை எப்படி வாக்கியமாக அமைப்பது, அதை எப்படி பேசுவது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், வினைச்சொற்கள், இவைகளுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வராது என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஆர் யூ லைக்கிங் த நியூ ஜாப்? டு யூ லைக் the new job? Do you like the new job? புதிய வேலைக்கு நீ சேர்ந்தாயே, அது உனக்கு பிடித்திருக்கிறதா? Do you like the new job? இப்படி நம்ம கேட்டோம். இது கரெக்ட். இப்ப இத கண்டினியூஸ் டென்ஸ்ல கேட்கலாமா கேட்க கூடாதா? கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி வருது? Are you liking the new job? இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின் பார்த்தோம்னா, இப்படி நம்ம கேட்கலாமா கேட்க கூடாதா அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். புதிய வேலை, நியூ ஜாப், புதிய வேலை, உனக்கு, யூ, உனக்கு புதிய வேலை, உனக்கு லைக்கிங். லைக்கிங்னா என்ன? பிடிச்சிருக்காவா, பிடித்து கொண்டு இருக்கிறதா? லைக்கிங்னா என்ன? ஐஎன்ஜி வந்துருச்சுனால என்ன வந்துடும்? கொண்டு இருத்தல். ஐஎன்ஜினா என்ன? இது என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது வரும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? கொண்டு இருத்தல். தமிழ் எப்படி வரும்? கொண்டு இருத்தல், படித்து கொண்டு இருத்தல், எழுதி கொண்டு இருத்தல், துணியை துவைத்து கொண்டு இருத்தல், விளையாடி கொண்டு இருத்தல், ஓடிக்கொண்டு இருத்தல், இதெல்லாம் வருது இல்லையா? அதே மாதிரி லைக், லைக், எல்ஐகேஇ, லைக். இந்த லைக்குங்கிற இந்த வேர்புக்கு இந்த கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது வருமா? புதிய வேலை உனக்கு லைக்கு என்ன? பிடித்து, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல போயிடும். கண்டினியூஸ் டென்ஸ், பிடித்து கொண்டு இருக்கிறதா? பிடித்து கொண்டு இது என்னமோ மாதிரி இல்லை உங்களுக்கு, சொல்லி பாருங்க. புதிய வேலை உனக்கு பிடித்து கொண்டு இருக்கிறதா? என்னமோ மாதிரி இல்லை உங்களுக்கு. புதிய வேலை உனக்கு பிடித்திருக்கிறதான்னு கேட்பீங்களா, இல்ல பிடித்து கொண்டு இருக்கிறதான்னு கேட்பீங்களா? பிடித்திருக்கிறதான்னு தான் கேட்பீங்க. அப்போ இது வந்து வராது. இது வராது. இதுக்கு பதிலாக நம்ம எப்படி கேட்கணும்? டு யூ லைக் த நியூ ஜாப்? டு யூ லைக் த நியூ ஜாப் எப்படி கேட்கணும்? டு யூ லைக் த நியூ ஜாப்? ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க், டு யூ லைக் த நியூ ஜாப்? டு யூ லைக் த நியூ ஜாப்? ஆர் யூ லைக்கிங் த நியூ ஜாப் அப்படின்னு கேட்கக்கூடாது. Do you like the new job? உனக்கு புதிய வேலை பிடித்திருக்கிறதா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா எப்படி கேட்பீங்க? என்ன உனக்கு
பிடிச்சிருக்கா? நார்மலா காதலன் காதலிகிட்டையும் காதலி காதலன் கிட்டையும் கேட்கக்கூடிய சாதாரண ஒரு எக்ஸ்பிரஷன், டு யூ லைக் மீ? டு யூ லைக் மீ? டு யூ லைக் மீ? என்னை, மீனா என்ன, என்னை, யூ உனக்கு பிடிச்சிருக்கா? பிடித்திருக்கிறதா? டு யூ லைக் மீ? டு யூ லைக் மீ? என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா? இதை கண்டினியூஸ் டென்ஸ்ல போடுங்க, கண்டினியூஸ் டென்ஸ்ல போடுங்க. இது என்ன டென்ஸ்? திஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்படிதான் நீங்க கேட்கணும், என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா? டு யூ லைக் மீ? என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா? டு யூ லைக் மீ? கண்டினியூஸ் டென்ஸ்ல போடுங்க. யூக்கு முன்னாடி என்ன வரும்? ஆர். ஆர் யூ, ஆர் யூ டேஷ், என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணி வைங்க. அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்த வேண்டாமா, பயன்படுத்த முடியுமா முடியாதா, அப்படி பயன்படுத்தினா என்ன மீனிங் வரும் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.